பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய இந்த வயசுல நீ சம்பாதிச்சு எங்களை காப்பாத்தணும்னு ஆண்டவும் தலையில் எழுதித்தனமா என்னம்மா செய்யறது அப்பா உயிரோடு இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நிழல் கொடுத்த மரமே சாஞ்சு போயிடுச்சு இனிமே வெயிலுக்கும் மழைக்கும் பயந்தா முடியுமா இந்த பாலையை வந்து சாப்பிடுங்கம்மா அம்மா சாப்பிடுங்கம்மா எனக்கு எதுக்குமா பால் முதல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வழக்குக்கு எண்ணெய் இன்னைக்கும் நாளைக்கும் அணைய போறது தானே சீதா பேட்டி தம்பி ராம என்ன செஞ்சிருக்கா பாத்தியா என்னடா சட்டையெல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு யார் கூட சண்டை போட்டேன் உங்க தம்பிக்கு சண்டைனா கேட்கணுமா சக்கரை பொங்கலாச்சு அந்த பொட்டிக்கிற பொங்க போல என்ன அவன் எவ்வளவு பெரியவன் அவரை இவன் கண்ணால் அடிச்சிட்டான் ஏன் அப்படி செஞ்ச அவன் சொன்னதுக்கு கொலையா செஞ்சிருப்ப அப்படி என்ன சொல்லிட்டான் உங்க அக்கா அழகா இருக்கா சினிமாவுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்னான் கேட்டீங்களா தாதா ஏன்னு கேக்குறதுக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தர் இல்லாததுனால
என்னென்ன கேள்வி கேட்கிறான் பாத்தீங்களா? சீதா பேட்டி, நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டு பேசாதம்மா. உங்க அப்பா பரமசிவம் என்ன வெறும் தோஸ்தா மட்டும் நினைக்கல, இந்த குடும்பத்துல ஒருத்தர் நினைச்சாருமா. நான் இருக்க வரைக்கும் நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம். அம்மா எப்படி மறக்கீங்க? இந்த நம்ம பழம் ராஜா ராமு சண்டக்காரன் பேர் எடுக்காம ராஜா மாதிரி நல்ல பேர் எடுக்க தெரியுதா? இந்த சீதா நீ வேலைக்கு போகல? போகணும் தாதா, அம்மாவுக்கு மருந்து கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன், அதுதான் நேரம் ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரியே நம்ம ஸ்டேஷனுக்கு போறேன், நீ வந்தீங்கன்னா ஜெட்டாவிலே கொண்டு இறக்கி விட்டுறேன். இல்ல தாதா, நான் நடந்தே போறேன். அம்மாவை பத்திரமா பாத்துக்கங்கடா. அம்மா நான் போயிட்டு வரட்டுமா? தாதா வரேன். அந்த அழகு ரோஜா அசஞ்சி அசஞ்சி நடந்து வரத பாத்தியாடா? இதத்தான் தினமும் பாத்துக்கிட்டு தானே முதலாளி இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் பாத்துக்கிட்டே இருக்கிறது? எப்பதாண்டா பறிக்கிறது? அது நம்ம தோட்டத்து ரோஜா தானே முதலாளி. ஐயா மனசு வச்சா இன்னைக்கே பறிச்சிடலாம். ஏண்டா, அது சுலபத்துல எட்டுமா இல்ல முள்ளு ஏறாவது குத்துமா? முள்ளு இல்லாத ரோஜா முதலாளி. ஐயா கண்ணு பட்டு போச்சுல, இன்னுமே கைவிடாம போகுமா? சீதா உன்னை முதலாளி கூட்டிட்டு சொன்னார், வா. சீதா இன்னைக்கு வேலைக்கு வரதுக்கே எவ்வளவு லேட்டு? பாக்குறதுக்கு அழா இருக்கிறோம், முதலாளிய எப்படியாவது சமாதானப்படுத்தலாங்கிற தைரியமா? நீங்க கேட்ட முதல் கேள்வியில நியாயம் இருக்கு, ரெண்டாவது கேள்வியில விஷமா இருக்கு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படி என்ன சொல்லிட்ட? நீ அழகா இருக்கேன்னு சொன்ன, இது ஒரு குத்தமா? குத்தம் உங்க வார்த்தையில மட்டும் இல்ல, உங்க மனசையே இருக்கு. முதலாளி சீதா உங்க மனசு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சுக்கிட்டா ஏண்டா இன்னும் கல்லையும் மண்ணையும் சுமந்து இப்படி கட்டப்பட்டுகிட்டு இருக்கணும்? பேசாம நம்ம பங்களாவுக்கு வந்து ராணி மாதிரி இருக்க வேண்டியதானே? நாங்க கல்லையும் மண்ணையும் மட்டும் சுமக்கல, அதோட எங்க கற்பையும் சேர்த்து சுமக்கிறோம். தலையில இருக்கிற பாரம் தாங்க முடியலன்னா தரையில இறக்கி வச்சிடலாம். ஆனா தன்மானம் உள்ள எந்த பெண்ணும் கற்ப ஒரு பாரமா நினைக்க மாட்டா. உங்க கெட்ட எண்ணத்தை மாத்திக்கிங்க. ஏ நல்ல எண்ணத்தை அவ கெட்ட எண்ணான்னு சொல்லிட்டு போறாளேடா பைத்தியக்கார. அவ இன்னும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல முதலாளி. புரிய வைக்கிறேன், நான் யாருங்கிறத கூடி சீக்கிரம் அவளுக்கு தெரிய வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சோறு போடுக்கா. எனக்காது இருந்த சோத்தையெல்லாம் எங்களுக்கே போட்டுட்டேன். அப்ப உனக்கு நான் அப்பவே சாப்பிட்டேன்டா. நீ போய் சொல்ற, தினம் ஏங்கா நீ பட்டினியாவே இருக்க? பசியும் பட்டினியும் எனக்கு பழக்கப்பட்டு போச்சுடா. நீங்க நல்லா இருக்கணும், கெட்டு போன இந்த குடும்பம் உங்களாலதான் மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காகத்தாண்டா என் வாய கட்டி பயத்தை கட்டி உங்களை இப்படி வளர்க்கறேன். வருத்தப்படாதக்கா, நாங்க உன்னை காப்பாத்துறோம். ஆமாக்கா, நான் பெருனா வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கறேன்க்கா. எனக்கு பணம் வேண்டாண்டா, பாசம் வேணும். இந்த சகோதர பாசத்துக்காகத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருப்பேன். சீதா, மா சீதா கண்ணு, நீங்க என்ன அடையாளம் தெரியல? தெரியலையே. பாத்து 10 வருஷம் ஆச்சுல, உனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? நான் தேடி உன் கரகாத்த கோடி விட்டு மாறி விட்டு கூட இருந்தேன். அப்ப நீ சின்ன பொண்ணு, உங்க அம்மா கிட்ட கூட இருக்க மாட்டேன். அத்தையா அத்தை அத்தேன்னு என் பின்னாலேயே சுத்தி திருவேணி. அத்தையா, நான் உன்னை பார்த்ததே இல்லையா? யாரும் அது பையன் என் தம்பி. அடா பொடி பயல, உங்க அக்காவுக்கு என்ன அடையாளம் தெரியல, உனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? அப்ப நீ பிறந்திருக்கவே மாட்டேன். இப்படி உட்காருங்க, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு. அவங்களுக்கு அம்மா தர்மம் கொடுக்காது. வேண்டாம் வேண்டாமா, இந்த பணம் இருக்கு, செலவு வச்சுக்க. தட்டுப்படம் இருக்குமா கட்டிக்க, விளாசம் தரேன், சாயங்காலமா வீட்டுக்கு வந்துடுறேன். இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல வச்சுக்க, வச்சுக்கமா. நீ எதுக்காக ஒருத்தவங்க கை கட்டி வேலை செய்யணும்? உனக்கு இருக்கிற அழகுக்கும் இளமைக்கும் ஆயிரம் ஆயிரமா உன் காதலில் கொட்ட வேதாசனை காட்டிட்டு இருக்காரு. நீ எந்த நோக்கத்தோட இங்க வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. மரியாதை எல்லாம் எடுத்துட்டு போய் போயிடு. சீதா போக போறியா இல்லையா? உழைக்க தெரியாதவா? எவ்வளவு கலர் அடிச்சுவே? ஐயா நான் இல்ல, அவன் ஒரு பயந்தாங்க. நீயா இப்ப கல்லால் அடிச்ச? இனிமே இந்த பக்கம் அடைந்தா.
பயப்படாத. இவ்வளவு உரிமையோட வருவாங்க, எதுக்காக வந்தீங்க? கரும்பு இருக்கிற இடத்துக்கு எறும்பு எதுக்காக வரும்? மரியாதையா வெளியே போங்க. காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் வெளியே போயிடுங்க. காலையில பிடிக்கிற அவர் கையப்படி நீ ஐயா மனசு போல நடந்து எங்களோட புறப்படும். இல்ல இந்த ஊழியன் இருக்க முடியாது. பேசாம வெளியே போறீங்களா? இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடவா? கூப்பிடு, எவன் வரலான்னு பாக்கறேன். விட்டு வச்சிருந்தேனே, அதுவே பெரிய காரியம். கவலைப்படாம போங்க, கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சோம். ரொம்ப நன்றியா. கிடையாது என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். போ, தாராளமா போ. ஆனா உன் தம்பிய மறந்துட்டு போறீ. நான் ஒண்ணு மறக்கல, அவனையும் கூட்டிட்டு தான் போறேன். அது உன்னால முடியாது. இந்த வீட்டு வாசப்படிய தாண்டின அடுத்த நிமிஷமே உன் தம்பியோட கழுத்து நெரிச்சு கொண்டு. வேண்டாம், என் தம்பிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் போக மாட்டேன், இனிமே இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். என் தம்பிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என் தம்பிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என்னடி பாக்குறீங்க? உங்களுக்கு நான் சொல்றேன், இங்க வர எல்லார்கிட்டையும் நீங்க சந்தோஷமா நடந்துகிட்டீங்க, இந்த இடம் உங்களுக்கு சொர்க்கம். இல்ல இதுதான் சமாதி. ஒரே ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்தா, அந்த சிங்கம் மத்த எல்லா மிருகத்துக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா. ஒரு சின்ன முயல் அந்த சிங்கத்தை எப்படியாவது ஜெயிக்கணும் தீர்மானம் பண்ணி அந்த சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கராஜா சிங்கராஜா, இந்த காட்டிலேயே நீ ஒருத்தன் தான் ராஜா நினைச்சிட்டு இருக்க, ஆனா இன்னொரு ராஜா இருக்கிறான்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம் எங்க இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சிங்கத்தை கூட்டிட்டு வந்து ஒரு பாழ் கிணத்துல இருந்த தண்ணிக்குள்ள அந்த சிங்கத்துடைய உருவத்தை காட்டிச்சான். உடனே சிங்கம் அந்த கிணத்துக்குள்ள தவிச்சான், செத்து போச்சா. இப்ப தெரியுதா, ஒரு பெரிய சிங்கத்தை ஒரு சின்ன முயல் எவ்வளவு புத்திசாலித்தனமா ஜெயிச்சிருச்சு பத்தியா? Thank you.
தாதா இந்த வந்துட்ட ராஜா காலேஜுக்கு நேரம் ஆச்சு தாதா இந்த ராஜா ரோட்ல போகும்போது பாத ஓரமா போப்பா என்ன கண்ணு முடிட்டு காரை ஓட்டிட்டு வர்றாங்க தாதா பத்து வருஷத்துக்கு முன்னால அப்படி சொன்னீங்க அப்ப நான் சின்ன பையன் இப்போ அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா எத்தனை வருஷம் ஆனா என்னப்பா எனக்கு நீ எப்பவும் குழந்தைதான் பெரியவங்களுக்கு முன்னால என்னைக்குமே நான் குழந்தைதான் அதுமா ஜாக்கா டாக்டர் தம்பி என்னண்ணா சூடா ஒரு கப் டீ சாப்பிட்டு போறது தேங்க்யூ வெரி மச் நான் இப்பதான் சாப்பிட்டேன் தம்பி எனக்கு ரெண்டு நாளா நெஞ்சு ரொம்ப வலிக்குது எந்த செய்ய ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காமி ஐயப்பா நீங்களே பெரிய டாக்டர் தானே நான் இப்ப படிச்சிட்டு தானே இருக்கேன் பட்டம் வாங்கலையே தம்பி நீங்க சீக்கிரம் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி இந்த துடுக்கான குப்பத்துக்கே பெரிய டாக்டர் ஆயிட்டு வரணும்னு நாங்கெல்லாம் ஐயப்பனை வேண்டிக்கிட்டு இருக்கு ரொம்ப நன்றி வரட்டுமா ஐயா காலையில இட்லி ஆப்பம் எல்லாம் சாப்பிட்டேன் ரொம்ப பிரமாதம் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு காலம் காத்தால நீ போனி பண்ணிட்டீல்ல வியாபாரத்துக்கு கேக்கவா வேணும் கண்ணு நீ கைராசிக்கார இதே மாதிரி இந்த குப்பத்துல நீ ஒரு பெரிய டாக்டரா வந்து கைராசிக்கார டாக்டர்னு பேர் வாங்கணும் அவ்வளவுதான் சந்தோஷம் வரட்டுமா சாப்பிட்டுப்பாமா ஐயோ நிறைய சாப்பிட்டேன் வரேன் அடி 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 என்னமா கண்ணு பயந்துட்டியா நான் தான் உன் ஃப்ரெண்டு துலுக்கானன் தோட்டத்து வாத்தியாரு அந்தோணி சாமி அந்தோணி சாமி என்ன வாத்தியார காலையிலேயே ஜம் 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 ஜம்னு இந்த ரேகம் எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா எங்க கொண்டு போய் விட்டா எனக்கு என்ன குடி மகனே நிறுத்துவோம் பாட்ட நான் குடுக்கடுவான் எனக்கு ஒண்ணும் குடுக்க வேணாம் நீயே சாப்பிடு நான் வரட்டுமா வேண்டாமா ஆயா ஆயா பாலதி அங்க பாத்தியா சைக்கிள்ல யார் போறதுன்னு யார் வசந்தி நம்ம காலேஜ் விஸ்வாமித்திரர் ராஜாவா எஸ் எஸ் இப்ப கொஞ்ச நேரத்துல வேடிக்கைய பாரு ஓ ஐ அம் வெரி சாரி ராஜா எதுக்காகமா சாரி சொல்றீங்க கார்ல என்ன மோதனத்துக்காகவா இல்ல அடிக்கடி என்ன கலாட்டா பண்றீங்களா அதுக்காகவா நாங்க ஏன் சார் உங்களை ராஜமா கலாட்டா பண்றோம் எங்களுக்கு என்ன ஆசையா பாதையில போகும்போது பார்த்து போனோம் இல்லன்னா இப்படித்தான் ஆகும் ஏண்டி அவரை இப்படி சொல்ற அவர் தான் விஸ்வாமித்திரராஜே பெண்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காதே பெண்களா நீங்களா சிவ 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 சிவா ஏன் மிஸ்டர் எங்க பார்த்தா உங்களுக்கு பெண்களா தெரியலையோ உங்க கேள்விக்கு பதில் சொன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் எதுக்கா இந்த வீண் வம்பு டைம் ஆச்சு காலேஜுக்கு போங்க ஏண்டி சைக்கிளும் பெண்டாயிடுச்சு காலேஜுக்கும் லேட் ஆயிடுச்சு பாவம் அவர் எப்படி தனியா விட்டு போறது ஏன் ராஜா உங்களுக்கு நான் ஒரு லிஃப்ட் தரட்டுமா லிஃப்டா லிஃப்ட் எனக்கு தேவையில்லை உனக்கு தான் தேவை பா பாடு பொள்ளமா சுழிக்க போது உடம்பு சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் காலதாமதம் ஆனா கூட ஒரு உயிரை நம்மால காப்பாத்த முடியாம போயிடும் அதனால மருத்துவத்துறை மாணவர்களாக இருக்கும் நீங்கள் எப்பவும் பஞ்சுவாலிட்டி தவறக்கூடாது இப்பதான் பஞ்சுவாலிட்டி பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அத மிஸ்டர் ராஜா எவ்வளவு ஒழுங்கா கடைபிடிக்கிறாரு பாத்தீங்களா ஒரே சிரிப்பும் கும்பலமா இருந்தது I'm sorry. ஏ மிஸ்டர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அன்னைக்கு என்னடா கார்ல வந்து மோதுறீங்க இன்னைக்கு ஆள் மேல மோதுறீங்களா நானா பின்ன நாங்களா வந்து மோதுனோம் பொண்ணுங்களை கண்டா பிடிக்காத மாதிரி நடிக்கிறது சமயம் கிடைச்சா தெரியாம கிடிக்கிறது எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இல்லம்மா அப்பா எங்களுக்கு இருக்குதுன சொல்றீங்களா என்னடா வம்பா போச்சு ஏம்மா சதா என்கிட்ட வம்புக்குற பாவண்டி தெரியாம அந்த மோதிட்டாரு அப்பா அவர் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுக்கா மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட என்னடி பேச்சி வாங்க டீன் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம் என்ன மிரட்டுறீங்களா எனக்கு ரிப்போர்ட் பண்ண தெரியும் ஆட கேட்டீங்களா இவருக்கு கூட ரிப்போர்ட் பண்ண தெரியுமா நல்ல ஜோக் நான்தாண்டா ஏய் ராஜா உன்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க முக்கிறாங்களே அப்படி என்ன உங்ககிட்ட விசேஷம் காதலா இல்ல மோதலா என்ன விளையாடுறீங்களா காதலும் இல்ல மண்ணாங்க டீம் இல்ல அந்த பொண்ணு வசந்தி என் மேல வந்து மோதிட்டா மோதிட்டா எங்கடா மோதலா இங்க இங்கயா ஐயோ இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுடா அவளா வந்து என் மேல மோதினது இல்லாம நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா ஐயோ புரியாம பேசுறியாடா
அவ காதலுக்கு வெள்ளோட்டம் விட்டுக்கிறான். போ, கையை புடி, காலை புடி, மன்னிப்பு கேளு, மயங்கிடுவா. அப்புறம் 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 என்ன? ரூபத்தனா மஸ்தான். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவ போய் டீன் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறாளா? நானும் பண்றேன். அஜிங்களா வேணாம். ஏன்னா நீ தயங்கி தயங்கி உண்மையை சொல்லுவ, அது பொய்யாயிடும். அவங்க துணிச்சலா பொய்ய சொல்லுவாங்க, அது உண்மையாயிடும். பொம்பளைங்க பாய்ச்சிக்காத. இந்தப்பா, உனக்கு தனியா போறது பயமா இருக்கா? சொல்லு, நான் வேணா கூட வரேன். வேண்டாம், நானே போறேன். சேர்க்க மாட்டானே? இந்த விஷயத்துல என்ன சேர்க்க மாட்டானே? ஹலால் ஆயிட்டா அக்கா வரல. ஏய் கஸ்தி, அதோ பாரு, நீ வாசடு வருது. என்ன மிஸ்டர், எங்க வந்தீங்க? இத நடி கேள்வி, மன்னிப்பு கேட்க வந்திருப்பாரு. கூட்டத்துல கேட்க வெக்கமா இருந்தா வசந்தியை தனியா கூட்டிட்டு போய் கேளுங்க. சும்மா இருந்தடி, நம்ம முன்னாடி தானே மோதினார். நம்ம முன்னாடியே மன்னிப்பு கேட்கும். மிஸ்டர், தமிழ்ல கேட்க வெக்கமா இருந்தா இங்கிலீஷ்ல கேளுங்க. கேட்கலமா? தமிழ்லயே சொல்றேன். முதல்ல நீங்க பொம்பளைங்கிறத ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது, ஆம்பளைங்களை எப்படி எல்லாம் கலாட்டா பண்ணாரு. இத சொல்லத்தான் இங்க வந்தீங்களா? இது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். இந்த குரூப் பேரா மஸ்தாலா, இதெல்லாம் யார்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு பிடிச்சது. இந்த ராஜா யார் கூட ஒட்டாம தினமும் தனியா சாப்பிடுறாரு. அந்த டிஃபன் கேரியர்ல தான் ஏதோ மர்மம் இருக்கு. அதை இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். வாங்கி பாருங்க. ¡Gracias!
என்னங்க கலாட்டா? எங்க மேல தப்பு இல்ல சார், எல்லாம் ராஜா தான் தினம் எங்களை கலாட்டா பண்றாரு. மிஸ்டர் ராஜா உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாரு. உனதாண்டா, எதுக்காக பிரின்சிபல் ராஜா கூப்பிட்டாரு? பிரின்சிபலுக்கு பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கும், ராஜாவுக்கு எடுத்து தெரிஞ்சு போற. பிரின்சிபலுக்கா? ஏன் அவருக்கு மாத்திரம் சந்தேகம் வராதா? எம்எல்ஏ எவ்வளவு சந்தேகப்படுறாரு பாக்குறாரு பாரு. ராஜா, கல்லூரி கட்டுப்பாட்டை மீறி பெண்கள் டெனி தகாத முறையில நடந்துகிட்டதால இது வரைக்கும் அரசாங்கத்துல உனக்காக கொடுத்துக்கிட்டு இருந்த உதவி பணத்தை நிறுத்திட்டாங்க. இனிமே நீ பரீட்சை எழுதணும்னா பணம் கட்டித்தான் எழுதணும். நான் இந்த பருவத்துலதான் நம்ம மனத்தை கட்டுப்படுத்தி வைக்கணும். அது போற வழியில நாம போய்கிட்டு இருந்தா நாம போற வழி தடம் புரண்டுடும். உன்னோட நிலைமைக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். யூ கேன் கோ. எங்க வந்த? செய்யாத தவறுக்காக அன்னைக்கு நான் உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னேன். இப்ப நான் செய்யற தவறுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ என்ன தவறு செஞ்ச? உங்க ஸ்காலர்ஷிப் நின்னு போறதுக்கு காரணமே நான் தானே. நீ இல்ல வசந்தி, என்னுடைய ஏழ்மை. ஏழைகளை வேதனைப்படுத்தி பாக்குறது உன்ன போல பணக்காரர்களுக்கு பொழுதுபோக்கு தாரி. ராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணக்காரிங்கிற கர்வம் எனக்கு ஒரு சமயத்துல இருந்தது உண்மைதான். அதையெல்லாம் குளித்தோடி புதைச்சிட்டேன் வசந்தி. ஆமா ராஜா, உங்க நிலைமை தெரிஞ்ச பிறகு எனக்கு இருந்த அகந்தை எல்லாம் அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு அனாவசியமா தொல்லை கொடுத்தத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ராஜா. உங்களுடைய அனுதாபம் என் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கலாம். அநியாயமா எனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையை மாத்த முடியுமா? ராஜா, நீங்க பரீட்சை எழுத நான் பணம் கட்டுறேன். நீ பணம் கட்டுறியா? பணத்தை கொடுத்து என் தன்மானத்தை விலைக்கு வாங்க பாக்குறியா? ராஜா, உன்னுடைய உதவியினால நான் அந்த பட்டத்தை வாங்க விரும்புறேன். தயவு செய்து நீ போகலாம். ராஜா, நான் பணக்காரிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நீங்க என்ன வெறுக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கும் இதயம் இருக்கு. அந்த இதயத்துல அன்புக்கும் பாசத்துக்கும் இடம் இருக்கு. அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இந்த பொண்ணு வசந்தின்னு சொன்ன இந்த பொண்ணு தான். பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. அதான் இப்படி செஞ்சுச்சு. யார குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் தாதா? எல்லாம் என் தலைவிதி. அதற்கிட்ட நீங்க போன காரியம் என்னாச்சு? என்ன ஆச்சு ராஜா? நாம உப்பு விக்க போனா மழை பெய்யுது, மாவு விக்க போனா காத்தடிக்குது. என்னப்பா செய்யறது? குல்லாவுக்காக பிறந்தவன் கிரீடத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. நான் டாக்டர் ஆகணுங்கிற ஆசையை மறந்துட வேண்டி. ராஜா அப்படி சொல்லவே, நீ கிரீடத்துக்காகவே பிறந்தவன். கவலைப்படாத ராஜா, அல்லாஹ் நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். வணக்கம் பாஸ். என்ன ரங்கா இது? நம்ம ஓ கனகா விட்டு வருமானமா? அதான் ரொம்ப கனமா இருக்கு. இது சிங்கப்பூர்ல இருந்து வந்த டைமண்ட்ஸ் பாஸ். ஓகே, லுக் ஹியர். வரவா, சிங்கப்பூர்ல இருந்து வர கப்பல்ல 500,000 ரூபாய் சரக்கு வருது. ஜாகிரதையா பாத்துக்க. ஓகே பாஸ். யூ கேன் கோ. ராம் ராம் வேதாச்சர்கள், நீங்கள் எப்படியோ எப்படியோ பணம் பண்றான். நம்ம கொடுத்த பணம் என்னாச்சுங்க? அதுதான் ஹோட்டல் கட்டணம் வளர்ந்துகிட்டே இருக்குது. அது சரி, மசாஜ் போடுறதுக்கா 50,000 ரூபாய் கேட்டேனே, அது என்னாச்சு? நீங்கள் 500,000 ரூபாய் கேட்டாங்க, நம்ம கொடுத்தாங்க. கொடுத்த இல்லன்னு சொல்ல, ஆனா இந்த பணத்தையும் கொடுத்தான் ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். லாபம் வந்தா நீ தானையா அனுபவிக்க? வேதாச்சல் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கட்டடத்தை சீக்கிரம் முடிங்க. இந்த ஆண்டவனுக்கு இந்த ஏழை மக்களுக்கு வித்தியாசமே இல்லப்பா. ஏன்டா என்ன காப்பி அடிச்சு ஃபெயில் ஆற? இங்க பாரு, நானே ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு இருக்கேன். சரியா பாரு,
ஸ்ரீ ராமானுஜம்னு எழுதியிருக்க. ராஜா, ஏன் நடந்து போறீங்க? சைக்கிளைங்க. இன்னைக்கு நம்ம வண்டி கொஞ்சம் ரிப்பேர். அப்ப வாங்க கார்ல போலாம். வேண்டாமா, இந்த பணக்கார பழக்க வழக்கம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? டிரைவர் நீ போப்பா. வசந்தி, என்ன இது? என் கூட கார்ல வர்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல, உங்க கூட நடந்து வர்றதுல எனக்கு கஷ்டமும் இல்ல. என்னுடைய பாதையே வேற, என்னை தொடர்ந்து உன்னால வர முடியாது. வர முடியும்னு நம்பித்தானே நான் கீழே இறங்கி வந்துட்டேன். அந்த பாதையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நீ ஏத்துக்கலாம், ஆனா இந்த சமுதாயம் ஏத்துக்காது. அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா? நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு விளையாட்டு இல்ல. அது ஒரு போராட்டமும் இல்ல, பயந்து ஒதுங்கிறதுக்கு. உனக்கு இருக்கிற துணிவு எனக்கு இல்ல. ராஜா, நீங்க என்ன மனப்பூர்வமா விரும்புறீங்க, ஆனா அதை சொல்ல ஏன் இப்படி தயங்குறீங்க? வசந்தி, நான் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க ராஜா. நான் உன்னை விரும்பறேன். ராஜா, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, உங்க மனசாட்சி நீங்களே ஏமாத்துறீங்க. மனசாட்சி இருக்கிறதுனால தான் சொல்றேன், நான் உன்னை விரும்பறேன். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி பட்டம் வாங்கிருக்கலாம்ல. என்ன பண்ண சொல்ற? ஆண்டரா என் தலையெடுத்து சரியாடுதல, அதனால பரீட்சை நானும் சரியாடுதல. எப்படியோ நீ யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட்ல வந்துட்டீல, அது போதும். கங்கிராஜுலேஷன்ஸ் ராஜா. ஓஹோ, நடக்கட்டும், நான் நடக்கிறேன். ராஜா, ராஜா, சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க மனசுல இருக்கிற வேதனையை என்கிட்ட சொல்லக்கூடாதா? அந்த வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது வசந்தி. பல வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராஜா, என்ன சொல்றீங்க? தேன் கூடு மாதிரி இருந்த எங்க குடும்பத்தை ஒரு குள்ள நரி வந்து நாசமாக்கிட்டு போயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை பழிவாங்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? ராஜா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. தயவு செய்து என்ன மறந்துடுன்னு சொல்றேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் லட்சியம் அப்படிப்பட்டது, அதை நிறைவேற்ற முயற்சியில ஒருவேளை என் உயிரே போனாலும் போகலாம். வெற்றி அடைஞ்சிட்டேன்னா தூக்கு மேடைக்கு கூட போகலாம். ராஜா, அதனாலதான் சொல்றேன், என் வாழ்க்கையில நீ என் கூட வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. உங்க உள்ளத்துல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதை அடையறதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். காதர்பாய், இன்னைக்கு எனக்கும் ரிக்ஷாக்கார அந்தோணிக்கும் ஒரு பந்தயம். எதப்பா அது? நான் தான் டாக்டர் தம்பிக்கு முதல் மாலை போடுவேன்னு அவன் சொன்னான். அயாள் எவிட குடிச்சிட்டு கிடக்குறானோ, இன்னைக்கு சொன்னது பழிச்சிருச்சுல மகராஜனா இரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே நான் டாக்டர் ஆயிட்டேன். ராஜா, நீ ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைக்கலப்பா, இந்த குப்பத்து ஜனங்களுடைய கனவெல்லாம் நனவாக்கிட்டேன். இருந்தால் இதுக்கெல்லாம் காரணம் உங்க முயற்சி தானே? இல்ல ராஜா, முயற்சி செய்தவன் நானா இருந்தாலும் அதை முடிச்சு வச்சவன் இவங்க தானே. அதனால நீ நன்றி சொல்ல வேண்டியது முதல்ல இந்த குப்பத்து மக்களுக்கு தான். நம்ம அரசாங்கத்துல மருத்துவத்துறையில சிறந்த சில டாக்டர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அதுக்கு நான் உங்க பேரையே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். You are really lucky doctor. Thank you sir. தம்பி, நீ சீமைக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கெல்லாம் எத்தனை சந்தோஷம் தெரியுமா? அரசாங்கமே தேர்ந்தெடுத்து அமெரிக்கா அனுப்புற அளவுக்கு நம்ம ராஜா படிச்சு முன்னேறி இருக்குதுன்னா அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான். அது சரி வாத்தியார, நீ எப்ப ஊருக்கு போக போற? என் மேல இவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருக்கிறவங்க எல்லாரையும் விட்டு நான் எதுக்காக மேல்நாடு போறோம்? தம்பி, என்னப்பா இப்படி சொல்ற? நீங்க எல்லாரும் சேர்த்து வேலி கட்டி தண்ணீர் ஊத்தி வளர்த்த செடியில இருக்கிற பூ உங்களுக்கு பயன்படுறதானே நியாயம்? ராஜா, இந்த குப்பத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரி கட்டி என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கே நான் சேவை செய்ய போறேன். இதுதான் என்னுடைய லட்சியம். ராஜா, நீ நல்லா இருக்கணும்ப்பா,
உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. நீ நல்லா இருக்கணும் ராஜா, நல்லா இருக்கணும். இன்னையோட நீங்க பீடி குடிக்கிறத நிறுத்திடணும். தினம் ஒண்ணு சாப்பிடுங்க, சரியா போயிடும். தம்பி, எந்த கையில உள்ள காசு இத்தனை தங்க? நான் வரட்டேன். ஐயா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீ எப்படியோ பெரிய டாக்டர் ஆயிட்ட, யாப்ப கடையா மறந்துடாத கண்ணு. என்னயா அப்படி சொல்றீங்க? நீங்க கொடுத்த ஆப்பத்தை சாப்பிட்டுதான் இவ்வளவு பெரிய டாக்டர் ஆயிருக்கேன். அப்படி சொல்லு என் தங்க ராஜா. ஏய் ராஜா, எப்படி இருக்க? யார் அவன்? எங்க ராஜா கிட்டேன்னு கூப்பிடுறேன், கொல்ல எல்லாம் உடக்குறேன். ஆயா, அவன் எங்கூட படிச்சவன். இருக்கட்டுமே, மரியாதையா பேசு. என்னப்பா அது, உன்னை பத்தி பேசுற உன் பேட்டையில பெண்டு எடுத்துருவாங்க போல இருக்குது. பேசி பாரு. என்னத்துக்கு? எப்படியோ பேட்டைய வளைச்சிட்ட. முதல்ல பேட்டைய வளர்ப்போம். புரியுது புரியுது புரியுது. பாதி என்ன மிக்சர் சாப்பிட்டேன், காலையில இருந்து காபி சாப்பிடல, ஹோட்டல் மூடிட்டேன்ப்பா. எல்லா ஹோட்டலுமா மூடிட்டான்? எனக்கு அக்கவுண்ட் தர ஹோட்டல் மூடிட்டான். அக்கவுண்ட்ல சாப்பிட்டு இருக்க துட்டு இல்லன்னா அக்கவுண்ட் தானே? எப்படி திருப்பி கொடுப்பேன்? கொடுக்க முடியலன்னா ஹோட்டல் மாத்திர வேண்டியதான். அப்படின்னா நீ வேலை இல்லாம கஷ்டப்படுறியா? வேலை கொடுத்தாலும் கஷ்டப்படுவேன், கஷ்டம் இல்லாத வேலை கிடைச்சாதான் செய்யலாம். ராஜா, வேலையை கொடுக்கறதுக்கு முன்னால பரீட்சை வச்சு வடி கட்டிடுறேன், நான் வேலையே தங்கிடுறேன். கோபி, இனிமே நீ எங்கேயும் போக வேணாம், பேசாம என் கூட இருக்கு. அப்பா, ரொம்ப சந்தோஷம். ராஜா வந்துருவா, இப்ப உட்காருமா? இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா, தைரியமா இரு. மகராசி, நீங்க நல்லா இருக்கணுமா? ஹலோ சுத்தி, உங்க நன்றியை இவருக்கு சொல்லுங்கம்மா. டாக்டர்யா, இந்நேரம் இந்த அம்மா இல்லைன்னா என் குழந்தை என்ன கதியா இருக்குமோ. புண்ணியமா ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க, இல்லைன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்போங்க. டாக்டர்யா, நாங்க வரையா? மன்னிக்கணும், உங்க அனுமதி இல்லாம சொல்றேன். கடமை செய்யறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு, உன்ன மாதிரி வசதி படைத்தவர்கள் பொழுதுபோக்குக்காக இங்க வந்து இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பேர் சேவையே இல்லை. பணக்காரங்களுக்கு சேவை மனப்பான்மையே இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறது நியாயமே இல்லை. நிச்சயமா சொல்றேன், இரும்பு பெட்டிக்கு இதயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இரும்பு பெட்டி வேற, இதயம் வேறங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்காம விட போறது இல்லை. அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லை. மனசு வச்சா உலகத்துல நடக்காதது ஒண்ணுமே இல்லை. நீங்க விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி, நாளையில இருந்து நான் இங்க வராம இருக்க போறது இல்லை. டாக்டருங்கிற முறையில என் கடமையை செஞ்சு நீங்களே என்ன பாராட்டும்படியா செய்யல? ராஜா, வசந்தி நிரூபிக்கிட்டமே, மரத்து வைக்கிட்டமே, நம்ம ஆஸ்பத்திரியும் பொம்பளை டாக்டரே இல்ல. உன பிடிக்கலன்னா ஆயாம கூட்டு போயா? அவ இங்க வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்? அவ ஒரு அன்பு தொல்ல. அன்பு தொல்ல? ஓ தத்தையா, தத்தையா, நம்ம ரிக்ஷாக்கார அந்தோணி பேச்சு முச்சுக்காக மகிழ்ச்சி கிடக்குறான். அந்தோணி என்னைக்கு மயக்கம் போடாம இருந்தா? ராஜா, முதல்ல மாதிரி நல்லா தச்சுக்குவா, தொடர்ந்துருந்தா மறுபடியும் ஊத்தணுவான். டாக்டர் சாமி, என் தாலியை காப்பாத்தி கொடுத்த தெய்வம் நீங்க, உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க புருஷன் எனக்கு என்ன கொடுக்கறாருன்னு கேளுங்க. என்ன வேணும் ஆத்தியார? இனிமே நீ குடிக்கிறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க. நான் எனக்காக கேட்கலையா, உன்னையே நம்பி இருக்கிற உன் மனைவி குழந்தைகளுக்காக கேட்கிறேன். ஏயா பேசாம இருக்கிறேன், டாக்டர் ஐயா கேட்கறாங்க, இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லு. குடிச்சாதே குடிச்சாதேன்னு காந்தியடிகள் உயிரை விட்டார், நீங்களாம் குடிச்சுட்டே உயிர விடுறீங்களே. சொல்லியா, இந்த ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்லு, இனிமே குடிக்கிறது இல்லை. பத்தியாரே, நீ தான் எனக்கு ஆண்டவன், உன் மேல ஆணையா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். வெரி குட், வெரி குட். வசந்தி, இது ஓ வீடா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நம்ம வீடான்னு கேளுங்களேன். சாரி, மழை வந்துருச்சு, அதனால தான் ஒதுங்கினேன். நீங்க ஒதுங்கி போயிட்டே இருந்தாலும் நான் உங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்கேன் பாத்தீங்களா?
வாங்க ராஜா, உள்ள போலாம். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நல்லா இருக்கு. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறதா? ப்ளீஸ் கம். ஓகே. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க ராஜா. அய்யோ, உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கேன். இந்த மழை வந்து எல்லா வேலையும் கெடுத்துருச்சு. ஏன் நீங்க இந்த மழையை வெறுக்கிறீங்க? அது வராம இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருப்பீங்க? இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க இங்கேயே இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். இன்னும் மனசு மாறவே இல்லையா? மாற யாராலையும் மாற்றவும் முடியாது. ராஜா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பண்ணுவேன். ப்ளீஸ், நீங்க எதாவது சாப்பிட்டு தான் தீரணும். ஓகே ரங்க. மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை கொடு. எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு. எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு. ஹலோ ராஜாவா, என்ன சந்திக்கணுமா? காத்துக்கீங்களா? இதோ இதோ 5 மினிட்ஸ்ல வந்துறேன். ஓகே. Thank you.
கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா? அடி என்னடி கண்ணு காலம் இன்று கை கொடுத்ததல்லவா? சொல்லி தோன்றுமோ மன்மதக்கலை அள்ளி பார்க்க வேண்டும், சொல்லி தோன்றுமோ மன்மதக்கலை அள்ளி பார்க்க வேண்டும். உன் முல்லை பூவிதழ் மெல்ல என்னிடம் முத்தம் சிந்த வேண்டும். கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா? அடி என்னடி கண்டு காலம் இன்று கை கொடுத்ததல்லவா? கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் காட்சி இருக்க கைவண்ணம் இல்லையோ கட்டி அணைக்க? கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் காட்சி இருக்க கைவண்ணம் இல்லையோ கட்டி அணைக்க? பூ போல கட்டுங்கள் ஆசை இருக்கு, பூ போல கட்டுங்கள் ஆசை இருக்கு. இது புது பழக்கம் பாருங்கள் அச்சம் கொஞ்சம் இருக்கு. கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா? என் கண்மணி ராஜா காலம் என்று கை கொடுத்ததல்லவா? கட்டுமெல்லிடை பட்டு போலுடல் காமதேவன் மேடை, கட்டுமெல்லிடை பட்டு போலுடல் காமதேவன் மேடை. தொட்டு பார்க்கவா தொடர்ந்து போகவா சொல்ல வேண்டும் ஜாடை? கல்யாசை வந்த காரணத்தை சொல்லவா? அடி என்னடி கண்டு காலம் இன்று கை கொடுத்ததல்லவா? ராஜா, உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. மாற வேண்டிய அவசியம் வந்துச்சு, நானே மாத்திக்கிட்டேன். ராஜா, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் எங்கிட்டு இருந்தேன். நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும். அது சரி வசந்தி, உங்க வீட்டுல நீ உங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா. ஏ இல்ல, உனக்கு அக்கா அம்மா யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். எனக்கா? எங்க அப்பாவுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் ஒத்திதான். ஆமா, இத கேக்குறதுதான் நீங்க வர சொன்னீங்களா? உங்க அப்பாவுக்கு என்ன பிசினஸ்? அவர் செய்யாத பிசினஸே இல்ல, எதை தொட்டாலும் அவருக்கு லாபம் தான். உங்க அப்பாவால எவ்வளவு பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஆமா வசந்தி, பல பேர் நஷ்டப்படுத்தினாதான் ஒருத்தர் லாபம் சம்பாதிக்க முடியும். ஓ, நீங்க அத சொல்றீங்களா? எங்க அப்பா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் எனக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை. எனக்கு தேவை நீங்க தான்.
நம்ம அன்புக்கு தடையா இருக்கிறதே அந்த பணம் தானே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த இன்பமான நேரத்துல வேற எதையும் சொல்லி என் மனசை குழப்பாதீங்க. நான் இந்த சந்தோஷத்தோடய எங்க வீட்டுக்கு போறேன். போவேனோ அங்க தான் போயிட்டு வரேன். அந்த குப்பை பை ஹாஸ்பிடலுக்கு போக கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அங்க போகாம இருக்க முடியாதுன்னு நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அந்த பிச்சக்கார டாக்டர் பையளோட நீ சேர்ந்து சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிடிக்குதுப்பா. வசந்தி, மன்னிச்சிங்கப்பா. நான் அவரை மனப்பூர்வமா விரும்பறேன். என் கௌரவத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? குணமுள்ள ஒரு மருமகன் இந்த வீட்டுக்கு வந்தா மேலும் உங்களுக்கு கௌரவம் தானேப்பா? ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு முன்னேறிட்டியா? அவன்தான் மாப்பிள்ளைய நீயா முடிவு பண்ணிட்டா போதுமா? அதுதான்ப்பா சொல்றேன். நீங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இங்க கல்யாணம் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிரும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, நடக்க கூட மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க, ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்ன சிரிப்பு? வேதனையிலும் சந்தோஷமா? வேதனையா? உங்க கைப்பட்டோடனே எல்லாமே பறந்து போச்சு. வசதி, வசதியான வீட்டுல பிறந்த நீ எதுக்காக வறுமை அனுபவிக்க துடிக்கிறேன்? நீங்க மட்டும் துணையா இருந்தா எனக்கு அந்த வாழ்க்கை பெருசு இல்ல ராஜா. மணல் மேல வீடு கட்ட ஆசைப்படுறேன், மழை வந்தா சரிஞ்சு போயிடும். இல்ல ராஜா, நான் உங்க மனசுக்குள்ள கூடு கட்டி குடியிருக்க ஆசைப்படுறேன். அது எந்த புயல் வந்தாலும் தாங்கும். நீங்க வந்து டாக்டரா சேவை செய்ய விரும்புறத நான் தடுக்கல. ஆனா என் வாழ்க்கை துணைவியா வர்றேன்னு சொல்ற பார், அத நான் விரும்புறேன். நீங்க என்ன விரும்பலே விரும்பலேன்னு சொல்லும் போதெல்லாம் வசந்தி நான் உன்னை விரும்புறேன் விரும்புறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப உங்க உதடு மட்டும் பேசுது, கூடிய சீக்கிரம் உங்க உள்ளமே பேச போகுது. பட்டாக்கத்தி பைரவன் என்ற கொலைகாரன் சிறையில் இருந்து விடுதலை. அவன் பேரை கேட்டோட நீ ஏன் அலற? இன்னைக்கு நான் அலறேன், நாளைக்கு புலத்தை பார்த்த உடனே நீ அலற போற. அவருக்கு உனக்கு ஏதாவது தகராறா? அந்த கொலகார பையனுடைய இறக்கல பாத்தோட அவரை பாத்துக்க முடியலையே. எங்க அப்பா ஒருத்தர் இருந்தாரு இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. எங்க அம்மா சொல்லிதான் தெரியும். போறேன் போறேன்னு போற இடத்துல இந்த பட்டாளத்தை உள்ள தள்ளி போயிட்டா அவரு உள்ள போக போதே சவால் விட்டு போயிருக்கா? வெளியே வந்து உன்ன குடும்பத்தையே கருவறுத்துறாண்டாது. எப்பா, என் குடும்பத்துல நான் ஒத்த தானே இருக்கேன். நான் ஒத்த தானே? அது என்னது கருவறுத்துறேன்றா? உனக்கு என்ன பைத்தியமா? புடிச்சாதம்மா, நீ துணி எல்லாம் கழிச்சிட்டு கல்லெடுத்து அடிப்படு. இப்ப பட்டாக தீட்ட பாக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? செய்ய மாட்டேன். நீ என் கடவு தீத்துரு, சில்லறைய கையில் கூட நான் பிரியப்பட்டதால திருட்டு போயிடுற. எதுக்குடா போயிட்டு அப்புறம் திங்க முடியாது? போடா போனால் போகட்டும் போடா. தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார் இந்த இடமே. போனால் போகட்டும் போட. இது சாப்பிடக்கூட இல்லை.
சுரங்கு கிழங்கு. என்னை விட்டுடு, நான் உன் தம்பி மாதிரி. வாடா என் தம்பி. பட் நான் யார் தெரியுமா? ஏன் தெரியாது, நீங்க தானே பட்டா கட்டி பயிரவரு. அவரே தான். உன் குல தெய்வம் இருந்தா வேண்டிக்க. என் குலதெய்வமே நீங்க தானே. சாமி சாமி, எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன வேணுக்கள்? நீ பழி வாங்கினதுக்கு எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டான். எனக்கு ஒரு வாய்ப்பு வேணாமா? கொஞ்சம் கை கொடு, நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அஞ்சாறு குழந்தைகளை பெற்றுக்கிறேன், சொல்லி அனுப்புறேன். அப்புறம் வந்து கருவறுத்து. உங்க ஒப்பண்டா அப்படின்னு விசில சொல்றாரு. உடம்பு எப்படி இருக்கு? எங்களுக்கு நல்லா இருக்குப்பா, உனக்கு ரெண்டு வேணுமான்னு கேக்குறாரு. கருத்து விட்டு போறியா இல்லையா? மரியாதையா எனக்கு சீட்டு போட போறியா இல்லையா? போடல என்ன? அம்பி உன் டங்கு வர அடுத்துருவாரு. என்னடா சொன்ன? நீ கொடுக்கணும். நீ சொல்றபடியே செய்யற, இனிமே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம்.
நான் தான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேனே, இனிமே உன்னை விட்டு எங்க போவேன்? அவர் உன்னையும் விட மாட்டார், என்னையும் விட மாட்டார். இது உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட உல்லாச மாளிகை. இங்க இல்லாதது வேற எங்கேயுமே இல்லை. மிஸ்டர் பைரவன், அதுதான் ராணி. பேர்ல மட்டும் ராணி இல்ல, ஆட்டத்திலையும் ராணி. ராணி, இவர் நமக்கு வேண்டிய விருந்தாளி. இனிமே இங்கதான் தங்க போறாரு. இவர் கூட இங்கதான் தங்க போறாரு. ஆமா, நல்ல விதமா கவனிச்சு திருப்தியா இருந்துக்க. நீ அழகுல ராணின்னு பார்த்தாலே தெரியுது, என்னமோ ஆட்டத்துல ராணின்னு சொன்னாரு. எங்க ஷேப்? தித்திக்கும் பாரு, முத்தங்கள் நூறு அது தித்திக்கும் பாரு. நான் மோகம் என்னும் எல்லை கண்ட ஆளு, ஊரெங்கும் என் பேரு கேட்டு பாரு. இது என்ன கணக்கு சொல்லு கண்ணே? கட்டி அழைத்தால் கண்ணம், கட்டி எடுத்தால் அந்த கொட்டி அழந்தால் இன்பம் முன்னே. இன்று எனக்கு இனி நாளை எனக்கு, இது என்ன கணக்கு சொல்லு கண்ணே? தித்திக்கும் பாரு, முல்லை பூ கன்னத்தை தட்டிப்பாரு, முத்தங்கள் நூறு அது தித்திக்கும் பாரு. அவர் ஆட்டம் அளந்து வரும் கூட்டம் அளக்கும் புத்தி உண்டு. நானும் அறிவேன் உன்னை நாடும் அறியும் இந்த வீடும் அறியும் வீரன் என்று. ஆளை அளந்து அவர் ஆட்டம் அளந்து வரும் கூட்டம் அளக்கும் புத்தி உண்டு. வல்லவரை எதிர்ப்பேன் ஜெயிப்பேன், நல்லவரை அணைப்பேன் மதிப்பேன், வல்லவரை எதிர்ப்பேன் ஜெயிப்பேன். ஊரெங்கும் என் பேரை கேட்டுப்பார். நான் மோகம் என்னும் எல்லை கண்ட ஆளு, ஊரெங்கும் என் பேரை கேட்டுப்பாரு.
குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். பிரமாதம். எது? காஃபி. நீங்க இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எனக்கு வந்து வளர்க்கவே கிடையாது. உங்களுக்கு தெரியாது. இதோ உங்களுக்கு என்ன இல்ல ஒரு குறை இல்ல. போய் பூஜ்ய கடவுடா மாஸ்டர். எனக்கு நேரமாகுது நான் வேலைக்கு போறேன். போறியா? இப்ப போறேன். ஆனா ராத்திரியே இந்த சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். யாவது ராதாவா? எப்பமா ஊர்ல இருந்து வந்தேன்? நேத்து ராத்திரியே வந்துட்டேங்க. இவர் வீட்டை புட்டிட்டு எங்க போயிருக்காருமே தெரியல. பாவமே, பச்சை குழந்தையோட ராத்திரி பூரா இங்கேயாம படுத்திருந்த. சரி, நான் ஆஸ்பத்திரி பக்கம் தான் போறேன், உடனே அவனை வர சொல்றேன். நான் ஒருத்தி வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவர் ஊர் சுத்த போயிட்டாரு. வரட்டும், பேசிக்கிறேன். கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து சிரிச்சது நான்னா சிரிச்சது நான். என்ன பாட்டு ரொம்ப பலமா இருக்கு. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்லுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இந்த வீட்டு காவல் இருக்கவா? ராதா, ராதா, நீ எப்பமா வந்த? எப்படிமா இருக்கிற? குழந்தை எப்படிமா இருக்கா? ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? என்ன நீ தப்பா நினைக்கிற? ராத்திரி டியூட்டி முடிஞ்ச உடனே நான் ஆஸ்பத்திரியே படுத்துக்கிட்டேன். அங்க பொம்பளை நர்சுங்க கூட இருப்பாங்களே? இருக்காங்களே. ஒரு நர்ஸ் வந்து என்ன ராத்திரியே எழுப்பி தூக்க மாத்திரை குடுத்துட்டு போயிட்டா. அவளுக்கு கூட தெரியுமா நீங்க தூக்கத்துல அடிக்கடி வந்திருப்பீங்க? என்ன நீ எக்கு தப்பா பேசிட்டு இப்ப அவனை அவனுக்கு என்ன ஆகா இருக்கா? அப்பா மாதிரி இல்ல, அம்மா மாதிரி இல்ல, செத்து போனாரு. தாத்தா மாதிரியே இருக்கான். அளவு கொஞ்சம் குறையும் இங்க பாரு. குந்து மணி அளவு கூட அளவு குறையாம அப்படியே இருக்கிய குங்கும் கூடவே காப்பியா? இல்ல உண்மையாவே சொல்றீங்களோ? இப்பதான் ஒரு குழந்தையா இருக்கு, அதுக்குள்ள என்ன கதை காட்டுங்க. கதை திறந்திருக்கு, சாட்டிட்டு வர்றேன். என்ன என்னது? அதுதான் இது. என்ன சொல்ல பாக்கலாம்? என்னையே கேக்குறீங்களா? இது வேற ஒண்ணு இல்ல, ரோசி கொடுத்த முத்தம். ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறமும் வெப்பாட்டி அவங்களுக்கு. இத பாருங்க, அந்த ரோசியோட குடத்தம் நடந்துங்க. நான் வெளியே போறேன். இருமா, ரோசி என்ன வயசு வந்து போட்டு நினைச்சுட்டியா? நேத்து ஆஸ்பத்திரியில நான் ஒரு சின்ன குழந்தை பாத்துட்டேன். அந்த குழந்தை கொடுத்த முத்தம். குழந்தையா? ஆனா அதுக்கு வாய் பெருசு, அந்த குடும்பத்துக்கே வாய் ஜாஸ்தி. முருகேச குடும்பம் கேள்விப்பட்டது நீ? என்னமோ நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஏமாத்துறேன்? நீ எப்படி இருக்கிற? தக்காளி பழம் மாதிரி சும்மா சுண்ணா ரத்த வரும் பொருளுக்கு செக்கச்சவே இருக்கிறேன். பச்சை உடம்பு போட்டு எவ்வளவுதான் நிப்பேன்? வாய் திறந்த ஒரே போய் இப்பதானே செகப்பா இருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே பச்சையா இருக்குன்னு சொல்றீங்களா? குழந்தைய பெத்த உடம்பு பச்சை உடம்புன்னு சொல்ல வந்தேன். பாருங்க, இனிமே நீங்க என்ன விட்டு போகவே கூடாது. நான் போக மாட்டேமா, நீ தான் வந்துட்டியா? சத்தியமா சொல்லுங்க. எங்க வேணா அடிக்கிறேன், சத்தியமா போக மாட்டேன். ஆமா, உங்க அம்மா மாப்பிள்ளைக்கு ஏதாவது கூட்டாங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பணியாரம் செஞ்சு அனுப்பிருக்காங்க. பணியாரமா? ரொம்ப நாளாச்சு. சீக்கிரம் சீக்கிரம் குடிச்சிட்டு வந்தேன். ரெண்டு பேருமே சாப்பிடலாம். சீக்கிரம் குழந்த பத்திரம். நான் ஒரு மடைய சரியா அடிக்கா வந்திருக்கிறேன். ரோட்ல எத்தனை வயல் பார்த்தானோ. ஆமா, இவ வேற ஒரு கண்டிஷன் போட்டாலே விட்டு போக கூடாதுன்னு. ராத்திரி ஆனா பைரவன் வரணும்ன்றான். எப்படி இதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது பண்ணணும். டார்லிங், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த பொண்ணையும் நான் வெறுக்கிறது இல்ல. அது சரி, தரையில பார்த்தா தளதளன்னு இருக்கேன், தனியில பார்த்தா குழுகுழுன்னு இருக்கேன். அப்படியா? நான் உங்களை நம்பலாமா? எதுக்கா? ஒரு முக்கியமான ரகசியம். எனக்கு தெரியாத ரகசியமா? ஆமா, வேதாசலத்துக்கிட்ட இருந்து விலமதிக்க முடியாத ஒரு வைரத்தை எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? அது யாருக்கும் தெரியாம வித்து கொடுத்தா ஆளுக்கு பாதி. என்ன சொல்றீங்க? வேதாச்சலம், இந்த இடம் பிடிச்சிருக்கா? வசதியா?
நினைச்சதுக்கு மேல சோகம். இது சந்தோஷம். பைரம், உங்க திறமைக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன? இங்கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் தேடி போயிடுச்சு. ஆஹா, இங்க இதுவரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. ஆஹா, இங்க இருக்கிறவங்க தான் அதை யாரோ திருடி இருக்கணும். அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த வைரம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படித்தானே இருக்கும். மிஸ்டர் வேதாச்சலம், இந்த பைரவனைய ஆழம் பாக்குறியா? வைரத்தை வைரத்தால் அறுக்க முடியும், இந்த பைரவனை ஒண்ணு செய்ய முடியாது. பி கேர்ஃபுல். சபாஷ், உன்னை சோதிக்கத்தான் அப்படி செஞ்சேன். உன்னை வீரத்தாலையும் ஜெயிக்க முடியாது, பணத்தாலையும் வாங்க முடியாது, பின்னாலையும் மயக்க முடியாது. இப்படிப்பட்ட கெட்டிக்காரனா எனக்கு தேவை. அதை கிடைச்சிருக்கனே, பயன்படுத்திக்க. இனிமே நீயும் நானும் ஒண்ணு, நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க முடியாது. இருக்கே. என்ன? கனகா வீடு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க முடியாது. எங்கெங்க ஊழல் நடக்குது, எங்கெங்க உண்மை இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். மை டியர் வேதாசலம், அந்த கனகா வீட்டை நான் பார்க்கணுமே. அதுக்கு என்ன, நான் ஏற்பாடு செய்யும். மணி பத்தா போதே, இப்ப நான் போறேன்னா பட்டா கட்டி போயிடவன் தயாரா கட்டி தீட்டிட்டு இருப்பானே. ராதா தூங்குற. ராதா தூங்கிட்டா. பச்சை உடம்புமா, பச்சை உடம்பு எதிரிக்காரமா? சத்தியம் பண்ணி குத்துட்டு நழுவ பாத்தீங்க. இன்னையோட அந்த ரோத்திய மறந்துருங்க. என்ன அப்பா போகும்போது அவனை புடிச்சு உள்ள ரெட்டு போயிட்டான். என்ன பயவாளத்தா இவன் வந்தான்? ஐயா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, குடும்ப சுகத்தை கொஞ்சம் அளவு வச்சுக்கிறேன், விட்டு வை அப்படின்னு ஒரு போயிட்டு இருந்தேன். அவனு நம்பிட்டான். அவன் சொல்றான், ராத்திரி போற நான் கூடவே இருக்கணுமா, இல்லன்னா கொண்டுடுவான். இப்ப நான் போகல, அவன் என்ன தேடி வருவான். வந்த இடத்துல உன்னைக்கு குழந்தையும் பார்த்தா குடும்பத்தையே தரவிடுத்துருவாடு. கோபி எங்க? அவரை இப்ப பார்க்க முடியாது. பார்க்காம போக மாட்டேன். புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்க, உன்னை பார்த்தா அவர் பயந்தாரு. சீக்கிரமா வர சொல்லு, இல்ல இங்க ஒரு குணம் வரும். என்னையா மிரட்டுற? மரியாதையா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? அம்மா, வயிற்று வலி தாங்காம வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்ன குணமா விழுந்துருவேன். அவர்கிட்ட சொல்லி ரெண்டு மாத்திரை வாங்கி கொடுங்கம்மா. யோ, ஞான நாள இப்பதான் வர்றதா? எனக்கு தெரியுது, வயிற்று வலிக்கு தெரியும். நீங்க அது வந்துருச்சு. ஏயா, நேத்தானே உனக்கு மருந்து கொடுத்தேன், அதை சாப்பிட்டதுல இருந்துதாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. தெரியுது, இல்ல எங்கிட்ட வந்தா ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் வர்ற? பாத்தா பாவமா இருக்கு. பாக்காத, தூக்கம் சரியா வராது, அள்ள எல்லாம் பிடிக்குதா? பிடிக்குதுங்க. என்னங்க பண்ணலாம்? இதெல்லாம் எனக்கும் இருக்கு, இதுக்கு விமோசனமே இல்ல. நீ போலாம். ஐயோ, மாத்திரை கொடுக்க. ஆட்டம் பிடிச்ச ஊசி போட்டுருக்கோம். ஊசினோட பய ஓடுறான். இதே ஊசிய பைரவனுக்கும் போட்டு ஓட ஓட வரட்டுங்களா? ஐயோ, அது முடியாது. அது வைரம் பாஞ்ச கட்டை தேர்க்கம் பல குத்துறாடி இறங்காதே. இந்த பாரு ராதா, இப்ப நான் போகல, தொட்டுல கிடக்கதே புள்ள, அது அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். இப்ப என்னங்க செய்யறது? பைரவன் முரடனார்தானே கொஞ்சம் நல்லவன். கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு அனுசரணையா நடத்துற மாதிரி நடந்துக்கிட்டு, ஒரு நாளைக்கு லட்டு மாதிரி எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, கல்கண்டு மாதிரி அப்படி ஒரு புள்ள இருக்கான்னு உண்மையை சொன்னா அவ்வளவு பாப்புலர். நம்ம அம்பி, வணக்கம். மாமா, இல்லடா, ஒரு முறை அது ஒண்ணுதான் வச்சிருக்கேன், அதுவும் இல்லடா ரொம்ப சோகப்படுவோம். உன் முதலாளி கூப்பிடுறாரு, சும்மா போறிய? அவ்வளவுதான், உரிமைட்டான் கற்பனை செஞ்ச பேரெல்லாம் இந்த வீட்டுல காத்துல பறக்குதுடா. பேர் என்ன? சாவித்ரி. உனக்கு ஒரு சத்தியவான் கிடைக்கலையா? எந்த ஊர்? ராமேஸ்வரம். ராமா, ஈஸ்வரா. அவன் பாவத்தை போக்குறதுக்காக அங்க போவான்,
நீ பாவத்தை சேர்க்கறதுக்காக இங்க வந்தியா? நீ எங்க வந்த? சுவாரஸ்யமான கதை ஒண்ணு கேட்டது இல்லையே? இல்லையே. சொல்றவா. நானா கதை கேக்குறதுக்கு யாரா இருந்தான? என் பக்கத்துல வராது. எத்தனை பேர் என்கிட்ட உரம் வாங்கிட்டு ஓடிட்டாங்க தெரியுமா? மரியாதையா நீ ஓடி போயிடு. நான் யார் தெரியுமா? பைக்கக்காரி. தெரியுமா? பட்டாக்கத்தி பைரவன். என்ன முடியாது, உண்மையை சொல்லு. நீயா பைத்தியக்காரி? என்ன பார்த்தாலே தெரியல. அதான் கேக்குறேன், எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி நடிக்கிறேன்? உன்ன மாதிரி மிருகம் என் பக்கத்துல நெருங்க கூடாது பாரு. அதுக்காக பெரிய பத்தினி பெண்வெறி பிடிச்ச பேய்களுக்கு மத்தியில என்ன போற பெண்கள் எப்படி பத்தினியா இருக்க முடியும்? அப்போ நீ உத்தமின்னு சொல்றிய? விருப்பத்தோட தன்னை ஒருத்தனுக்கு ஒப்படைக்கிறவனுக்கு பேரு உத்தமி. விருப்பம் இல்லாம ஒருத்தனால கெடுக்கப்பட்ட அவனுக்கு பேரு விபச்சாரியா? என்ன சொல்ற? குடிசையில மானத்தோட இருந்த என்ன வேதாச்சலங்கிற பாவிதா இந்த படுகொழியில கொண்டு வந்து தள்ளிட்டா. மானத்தை அவ்வளவு பெருசா நினைக்கிற நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும். முடியாது, இங்க வந்தவங்க யாருமே தப்பி போக முடியாது. இல்லன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து தொலையணும். இன்னும் நீ உயிரோட இருக்கியே. என்னைக்கு அந்த வேதாச்சலம் என்ன தொட்டானோ அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன். இந்த நடைப்பயணம் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என் தம்பி. இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சொன்ன யாபத்தை சொல்ல மாட்டேன். யார் நீ? எந்த ஊர்? உன் பேர் என்ன? நீ உண்மையை சொன்னீன்னா உன்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் நான் விடுவிக்கிறேன். சொல்லு, நீ யார்? நான் யாரு? இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? சுருக்கமா சொல்றேன், பொழுது இருட்டா எல்லா பெண்களும் வீட்டுக்கு விடக்கேத்தி வைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க அப்பத்தான் அதை அடைச்சி வைக்கணும், இல்லைன்னா சித்திரவதை செய்வாங்க. இதை விட குடும்பம் வேற என்ன ஐயா வேணும்? புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு பசங்கிட்ட பால் கறக்குற மாதிரி வயத்துக்கு சோறையும் உடுக்கறதுக்கு துணியையும் கொடுத்து இங்க இருக்கிற பெண்களோட கற்பையும் மானத்தையும் காசு கவிக்கிறாங்க. கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம். கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம். காசு இருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம். கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம். காசு இருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம். கம்பனுக்கு சொல்லுங்க இதை கவிதை எழுதுவார், அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவார். கம்பனுக்கு சொல்லுங்கள் இதை கவிதை எழுதுவான், அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவான். அவள் பெயரோ அருந்ததி ஐம்பது ரூபாய், இவள் பெயரோ அகலிகை இருபது ரூபாய். பத்தினிகள் பேரை வைத்து பரத்தையரை வளர்த்து விடும் பாவிகள் பூமி. கற்பை பாருங்கள் சாமி, கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் நிற்குதடா ஐயோ பாவம். காசு இருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம். ம்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 
மானம் அறிந்து தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையோ புது மலர்களுக்கு ஆடனுப்பும் மன்னவர்கள் இல்லையோ வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை வழுக்கி விழும் பெண்களுக்கு வஞ்சனை கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் குணமிருந்தும் தவறு செய்வாய் குழந்தைக்காக ஒருத்தி இந்த கொடுமை செய்ய உடன்படுவாய் குடும்பம் காக்க ஒருத்தி படித்திருந்தும் வேலையின்றி பள்ளி கொண்டாள் ஒருத்தி திரைப்பட தொழிலில் ஆசை வைத்து பலியானாள் ஒருத்தி தாய்மொழியாம் தாய் நாடாம் தாய்மை எனும் பண்பாம் இங்கு சத்தியமாம் தத்துவமாம் தர்மம் எனும் ஒன்றாம் கடவுளுக்கும் பாடம் கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடைத்தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் என்ன அதுக்குள்ள புறப்பட்டிய அரே வேதாச்சல் என்ன அநியாயம் போயிது லட்சம் லட்சம் கி பணம் கேட்டான் சேட் கொடுத்தான் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க லாபம் கொடுக்கும் லாபம் வந்தாதான் கொடுத்துருப்பேன் இங்கதான் ஒரே நஷ்டமா ஓடிக்கிட்டு இருக்க ஹரே ராம் ஹோட்டலுக்கு ஜல்சா மேல நடக்கிறான் நிம்ம நம்ம கிட்ட போய் சொல்றான் சேட் ஒரு டைப்பா ஆசாமிங்கோ ஏன் சேட் இப்படி ஆத்திரப்படுற சொல்ல மறந்துட்டேனே கனகா உன்னை பாக்கணும்னு போன் பண்ணாயா வேண்டாங்க ஐயா கனகாவும் வேணாம் கத்திரிக்காயும் வேணாம் சேட்டுக்கு பணம் தான் வேணும் என்னடா கலாட்டா பண்ற போடாச்சல் நம்மள போட சொல்றீங்க போதுங்கய்யா நம்ம சாவாசம் நமக்கு லாபம் வேணும் பார்ட்னர்ஷிப் வேணும் நம்ம பணத்தை திருப்பி கொடுத்தா போதுங்க ஐயா குடுக்கல என்ன செய்வ பகவான் பகவான் இதுவா உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பைசா கூட வாங்குறேன் இனிமே உனக்கும் ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்மளை மோசம் பண்ற நம்மள்கிட்ட பணம் வாங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்குது இனிமே சேட் நம்மளை வீட்டுல சந்திக்க மாட்டான் கோர்ட் மேல சந்திக்கிறான் வேதாச்சல் நம்மள்கிட்ட நம்ம பணம் வசூல் பண்ணல ராம்லால் கி பேட்டா மோகன்லால் இல்லே வரம் ராம்லால் கி பேட்டா மோகன்லால் இல்ல செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கிய நீ யாரு என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கிட்ட வர சொல்றியா கட்டி பிடிக்க சொல்றியா யாரு அந்த குட்டி படா ஷோகா இருக்கா பைரவா என்ன இது இது என் மக உனக்கு இப்படி ஒரு அழகான மக இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே கட்டுமேராண்டி நமக்கு ரொம்ப வேண்டியவன் பாக்கத்துக்கு முரணா இருந்தாலும் பழகிறதுக்கு நல்ல பழகிறதுக்கு ரொம்ப நல்லவன் இப்படிப்பட்ட மனுஷனோட நீங்க பழகிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும் டார்லிங் உன் கண்ணு ஆப்பிள் மாதிரி சிவந்து போடுது பைரவா என்ன நீ ஏன் இப்படி முரட்டுத்தரமா நடந்துக்கல உனக்கு என்னையா தெரியும் இதெல்லாம் ஜாலியா ஆமா எதுக்கா இந்த வர சொன்னேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் எவன் சொத்த கொள்ளையடிக்கணும் யாரு தாலி அறுக்கணும் எவன் தலையை அறுத்து கொண்டு வந்தவன் முன்னால் அறுக்கணும் சொல்லு மோகன்லால் சேட் மோகன்லால் சேட் எஸ் இதோ அட்ரஸ்
மோகன்லால் சேட் இவனை அட்ரஸ் இல்லாம ஆக்கணும் அவ்வளவுதானே டன் நீ போற தூண்டில் இந்த மீன் மாத்தாது என்னுடைய பங்கு ஏன் இப்படி அவசரப்படுற முதல்ல விருந்து அப்புறம் பரிசு இல்லோரா சிற்பமே வந்து மடியில விழுது எடுத்து ரசிக்க வேண்டியதானே வேதாச்சலம் இது எனக்கு தேவையில்லை வேற என்ன தேவை கனகா வீடு தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காத அப்ப என் தயவு உனக்கு தேவையில்லை அப்படி சொல்லாத எனக்கு நீ ஒரு கண்ணு கனகா வீடு ஒரு கண்ணு எனக்கு எப்பவுமே கனகா வீட்டு மேலதான் கண்ணு முடியுமா முடியாத முடியாதுன்னு சொல்ல முடியுமா சரி எடுத்துக்க தேங்க்யூ ஆனா மோகன்லால் விஷயம் வெளியே உங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு மணிமங்கலம் செலவுக்கு பணம் ஜாகிரதையா ஊருக்கு போய் சொன்ன தெரியுமா நீங்க நல்லா இருக்கு நான் வரேன் மறுபடியும் ஏன் இங்க வர போ வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவங்க வாழ வழி இல்லாதவங்க மானத்தோட உழைச்சி பழக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறேன் நீங்க எங்கேயும் போக வேணாம் இங்க இருக்கு நீ எங்க போகணும் நான் எங்க போக முடியும் இத்தனை வருஷமா எங்க போயிருந்தேன் எப்படி இருந்தேன்னு என் தாயும் தம்பிகளும் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் எங்கேயாவது போறேன் ஆனா இந்த இடத்துல மட்டும் இனிமே தான் இருக்க மாட்டேன் அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க எனக்கு வேண்டிய பையன் கப்போன்றா இருக்கிறான் அவனுக்கு நான் ஒரு காகிதம் தர்றேன் நீங்க அதை எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும் என்ன சொல்றீங்க சரி தம்பி நான் அப்படியே போறேன் எங்கட அளவு பாக்குற உனக்கு உள்ள வேலை இருக்கு போடா கைய பிடிச்சு விடு
நல்லா இருக்கீங்களே உடம்புக்கு என்ன இங்க கம்பவுண்டர் கோபி ராஜா கபடி நல்ல பேர் வரோம் அத பத்தி என்ன என்ன விஷயமா வந்தீங்க உங்க ஸ்நேகிதர் இந்த லெட்டர் கொடுத்திருக்காருங்க சிபார்சா வாட்டர் வரைக்கு சிபார்சு மெடிக்கல் சீட் சிபார்சு எதுக்கு எடுத்தாலும் சிபார்சு காலம் கெட்டு போச்சு இப்படி பண்ணாங்க ஆடே ஆடே முருங்கா பை எழுதி இருக்கான் நல்லாவே எழுதி இருக்கான் ஓஹோ குட் நீங்க இங்க இருக்கலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் டாக்டர் நம்ம போய் தான் நான் சிபார்சு பண்றேன் வேலைக்கு வச்சுக்கோ கோபி இப்பதானே சொன்னேன் இவர் இல்லாம நான் இல்ல யாருங்க பாவம் என்ன மாதிரி ஒரு அநாதை ராமு எங்க போனா என்ன ஆனா எனக்கு தெரியாதுமா ஆனா ஓ தம்பி ராஜா நல்லா இருக்கான் அவன் எங்க இருக்கான் தாதா இங்கதான் இருக்கா டாக்டர் ராஜா வேற யாரும் இல்ல உன் தம்பி தான் ராஜா என் தம்பி என் தம்பி ஒரு டாக்டரா தாதா ஓ தம்பிய சாதாரணமா நினைச்சிடாதம்மா இந்த காமராஜ் நகரே அவன் ஒரு தவ புருவனா நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த வார்த்தையை கேட்டதும் நாம் பட்ட துன்பம் எல்லாம் மறந்து போச்சு தாதா சீதா உன்னை பத்தி அவன் நினைக்காத நேரமே கிடையாது உன்னை பார்த்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா வேண்டாம் தாதா என்ன அவன் தெரிஞ்சுக்க வேண்டாம் நான் உயிரோடு இருக்கிறதா அவருக்கு தெரிய வேண்டாம் கௌரவமா இருக்கிற அவன் பேருக்கு என்னார கடங்க வரவே வேண்டாம் தாதா சீதா உன் வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தை அவன் தவறா நினைச்சு உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாமா இல்ல தாதா கரப்பட்டு போன என் சரித்திரம் அவனுக்கு தெரிய வேண்டாம் கூட பிறந்தும் நான் இத்தனை வருஷம் எங்கேயோ பிரிஞ்சிருந்தேன் இப்ப கூட இருந்தும் நான் அவனை தம்பின்னு கூப்பிட முடியாத நிலையில இருக்கேன் இப்படியே விலகிருந்து என் தம்பியோட பெருமையையும் புகழையும் பார்த்துட்டு செத்து போயிடுறேன் தாதா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்னம்மா நான் யாருங்கிற உண்மையை அவனுக்கு நீங்க சொல்லவே கூடாது சீதா சத்தியம் செய்து கொடுத்துட்டா அதை என்னால காப்பாத்தாம இருக்க முடியாதுமா அதே மாதிரி உண்மையை ரொம்ப நாளைக்கு உன்னால மறைச்சு வைக்கவும் முடியாது ஆனா நீ யாருங்கிற உண்மையை உன் தம்பி கிட்ட நான் சொல்ல மாட்டேன் போதுமா இன்ஸ்பெக்டர் என்ன ராத்துல திருட மாதிரி அங்கேயும் இங்கே ஒலாத்திட்டு இருக்கீங்க என்ன மாதிரி ஆளுகளை பிடிக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு வேற கேஸே கிடைக்கலன்னா என்ன மாதிரி ஆட்களை தான் பிடிப்பீங்க உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர்றியா தாராளமா வர்றேன் வாரண்ட் இருக்கா ரொம்ப கெட்டிக்காரனா இருப்ப போல இருக்கேன் இல்லாட்டி உங்க முன்னால நடமாட முடியுமா உன் பேர் என்ன பட்டாக்கத்தி பைரவன் போய் சொல்றேன் எங்க அப்பா வச்ச பேரியா நாயம் மாத்தணும் என்னைக்காவது ஒரு நாள் உன் கையில நான் விலங்க மாட்டியே தீர்வே கையில விலங்கா இன்ஸ்பெக்டர் இது விலாங்கு மீன் உங்க கையில கிடைக்காது வர்றேன் குட் லக் சோடா தாரா என்ன ராஜா அந்த அம்மாவை பாத்தீங்களா நம்ம கோபி தான் அவளை கொண்டு வந்து சேர்த்தது சேர வேண்டிய இடத்துலதான் கொண்டு வந்து சேர்த்திருக்கான் தாதா அந்த அம்மாவை பார்த்தா எங்க அக்கா சீதா மாதிரியே இருக்கு ராஜா நீ எப்போ உங்க அக்கா சீதாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கீல்ல அதான் உனக்கு யார பார்த்தாலும் உங்க அக்கா மாதிரியே இருக்குது உண்மைதான் தாதா அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு அதனாலதான் அவங்கள எனக்கு சிஸ்டர் ஆக்கிட்டேன் அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவப்பா இப்படி ஒரு சகோதரன் அவளுக்கு கிடைச்சிருக்காளே நான் தான் கொடுத்து வச்சாதவன் ஏன்பா அப்படி சொல்றேன் என் கூட பிறந்த சகோதரியை என்னால பார்க்க முடியல அப்படி சொல்லாத ராஜா அப்படி சொல்லாத நீ ஒரு சகோதரி எழுந்து வருத்தப்படுற அதை மறக்கிறதுக்காகத்தான் இந்த சகோதரி அல்ல அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் ராஜா
அழாம ஊசி போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு பந்து வாங்கி கொடுப்பேன், மிட்டாய் வாங்கி கொடுப்பேன். ஓகே, திரும்பிக்க திரும்பக்கா திரும்பிக்க. வெரி குட். இப்படி இருப்பாங்கம்மா. ஓ சாரி. சிஸ்டர், உங்களை தான் கூப்பிட்டேன் சிஸ்டர். தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்க டாக்டர். ஏ, நான் அதுக்கு தகுதி இல்லாதவ. இந்த மாதிரி பொது சேவைக்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் நான் சிஸ்டர்னு தான் கூப்பிடுவேன். என்ன மட்டும் நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க டாக்டர். உங்க பேர் என்ன? சீதா. சீதா? எங்க அக்கா பேரு கூட தான். ஆனா என் பேருக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை டாக்டர். உங்களுக்கு யாருமே இல்லையா? இருந்து ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒரு தம்பி இருக்கான், ஆனா அவனை விட்டு பிரிஞ்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி வாழ்றதுல உங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கு? எனக்கு ஏதோ ஒரு வகையில நிம்மதி இருக்கு. அதே சமயம் உங்க தம்பி மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்கும் டாக்டர். உங்க தம்பி மாதிரியே நானும் எங்க அக்காவை பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த அன்பு தெய்வம் இப்ப எங்க இருக்குதோ, முதல் தடவை அவங்கள பார்த்தோன்னே எனக்கு எங்க அக்கா ஞாபகம் தான் வந்தது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை அக்கான்னு கூப்பிடட்டுமா? வேணாம் டாக்டர், தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்காங்கிறதையே நான் மறக்க நினைக்கிறேன். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கிறத என்னால மறக்க முடியல. இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேருமே துரதிருஷ்டசாலிங்க. நீங்க அக்காவை பிரிஞ்சிருக்கிறீங்க, நான் தம்பியை பிரிஞ்சிருக்கேன். சிஸ்டர், டாக்டர் கொஞ்சம் சன்னமா சன்னமா இருங்கம்மா. நூலும் கொஞ்சம் கயிறு திரிக்கிறீங்களே. யாரு கேட்டா? நீங்க வணக்கத்தை பட்டா கத்தி சொல்லுங்க. இந்த வேதாந்தரத்துக்கு உழைச்சு உழைச்சு எவ்வளவு பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம், கடைசியில கழுத்த அறுத்து விட்டாரு. என்ன பணம் பெற்று அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் அறுத்தாவளா? எனக்கு வேலை செஞ்ச பழக்கம் இல்லையா? ஆமா, பொத்தார வேற வாங்கியே பழக்கப்பட்டவ. மூணு எண்ணு முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாவளா? என்னையா அது படமையா இருக்கு? முருக்காய் நறுக்காத என்ன நறுக்கிற மாதிரி இருக்கு. பூசணிக்காய் நறுக்கு. பட்டாக்கத்தி வர நேராச்சு, அதுக்குள்ள ஆட்டி முடிக்கணும். இல்ல ரெண்டு பேரும் ஏன்பா அவர்தான் அப்படிதான் நீ ஏன்பா சிரிக்கிற? அவர் பட்டா கட்டி பிச்சுவா கட்டி அப்படிதாண்டா. ஐயோ, இந்த நிலைமை வந்துருச்சே. கனகா பாத்தியா, நம்ம விதிய ஒரு குத்து வாங்கினா ஒன்பது நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். இவெல்லாம் எப்படி பேசிக்க போறான்? என்ன சொல்ற? உருமல மிரட்டல பொம்பளை கிட்டத்தான் எதிர்பார்த்து Ah!
ஐயோ 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 என்ன பண்ணுறே? நான் எப்படி வெளிய போவேன்? நாலு பேர் பார்த்து சிரிப்பாங்களே. ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. தர்தையா தர்தையா செத்து போயிடும் போல இருக்கு தர்தையா. இவனை கொஞ்சம் காப்பாத்துக்கு. இப்படி ஒரு பழி என்னமா? மனசு வேற, மனசாட்சி வேற. என் மனசு என்ன மனிதனா இருக்க சொல்லுது, மனசாட்சி என்ன மிருகமா மாத்திக்கிட்டு. அதுக்கு பேரு மனசாட்சியே இல்லை டாக்டர். சிஸ்டர், அவன் யார் தெரியுமா? என் கண்ணுக்கு முன்னாலேயே எங்க அக்காவை அவமானப்படுத்தினது சிஸ்டர். என்னால அதை மறக்க முடியல. நான் மட்டும் உங்க அக்காவா இருந்தா இந்த நிலைமையில அவனை காப்பாத்துன்னு சொல்லுவேனே தவிர வஞ்சம் தீர்த்துக்கன்னு சொல்லவே மாட்டேன் டாக்டர். என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு தேவை பணம், அது அவங்கிட்ட இல்லையே. ஒரு பெண்ணுக்கு தேவை நல்ல குணம், அது அவர்கிட்ட இருக்கே. அப்போ நான் சொல்ற பேச்ச நீ கேட்க மாட்டியா? தகப்பன் பேச்ச ஒரு மக கேட்டுத்தான் ஆகணும். அதே சமயத்துல மகளுடைய விருப்பத்தை தகப்பன் நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா? நீ சாக்கடையில குளிக்க போறேன்னு சொல்றியா? இல்லப்பா, நான் கங்கையில குளிக்க போறேன்னு சொல்றேன். அது ஒரு புனிதமான ஜீவனதி, அத பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. வசந்தி, நேத்து சந்திச்ச ஒத்தனுக்காக பெத்த தகப்பனையும் இழக்க போறியா? அப்பா, இனிமே நீ அங்க போற இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அது மட்டுமல்ல, என் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. இதுதான் உங்க முடிவுனா அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இதுவரைக்கும் அவர் என்ன விரும்பாம இருந்தது காரணம் நான் பணக்காரிங்கிறதுக்காகத்தான். இப்ப நீங்களே என்ன ஏழை ஆக்கிட்டீங்க. இனிமே அவரை சந்தோஷமா ஏத்துக்குவேன். வசந்தி,
மனப்பூர்வமா ஆதரிப்பீங்க நம்பி வந்திருக்கிறேன். நம்பி வந்தவங்களே எங்க டாக்டர் எப்பவுமே கைவிட மாட்டார். சிஸ்டர், எல்லாத்தையுமே வெறுத்துட்டு வந்திருக்கிற இந்த பொண்ணு நீங்களும் வேண்டாம்னு வெறுத்துட்டா அவ எங்க போவா டாக்டர்? சிஸ்டர், என் மனசுல என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க தான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காம பேசுறீங்க. வீடு தேடி வந்திருக்கிற இந்த லட்சுமியோட நெத்தியில குங்குமத்தை வச்சு அவளுக்கு வாழ்வு கொடுங்க டாக்டர். டாக்டர், உங்க அக்காவோட ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த குங்குமத்தை வலித்தியில வைங்க. சிஸ்டர், நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் எது வேணாலும் செஞ்சுக்கிறேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்று தான் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்று தான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கழிப்பதென்பது கவிதையின் விளக்கம். கவிஞர் சொன்னது கொஞ்சம், இனிமேல் காணப்போவது மஞ்சம். கவிஞர் சொன்னது கொஞ்சம், இனிமேல் காண போவது மஞ்சள்.
இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவன் என்பதே இல்லை இனி நாம் ஒருவன் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. காமராஜ் நகர்ல ஆஸ்பத்திரி வச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானே டாக்டர் ராஜா. ராஜா அவன் அப்பாவியாச்சே, அரஞ்சாலே செத்து போயிடுவான். ஆமா, அவன் எப்படி ஓன் லிஸ்ட்ல மாட்டினான்? அவன் என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க பாக்கான். இன்னைக்கு ராத்திரி அவனை க்ளோஸ் பண்ணிடுறான். உயிரை பறிக்கிறதுல உனக்கு ஏயா அவ்வளவு அவசரம்? நல்லாளைக்கு இருந்துட்டு போட்டுமே பாவம். நல்லவன் அவனா? நல்லவன் அயோக்கிய. நம்மள விடவா? அவன் என் எதிரி, அவனை ஒழிச்சே ஆகணும். அவனை ஒழிக்கிற அளவுதானே என்கிட்ட விட்டு ஒழிச்சிடறேன். ஆமா, எனக்கு என்ன கொடுக்கற? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. உனக்கு என்ன வேணும்? உன் உயிர் வேணும். பயந்துட்டியா? உன் உயிர் எனக்கு எதுக்காக? நீ தான் கேட்கறதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிய. போய் காரியத்தை முடிச்சுட்டு வந்து பாக்குறேன். என்னது போகும்போதே தடுக்குது? கல்யாணத்துக்கா போற? சகுனம் பார்க்க? கொலை செய்யத்தானே போறேன். சகுனமாவது மண்ணாங்கட்டியாவது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படித்தான் மோகன்லால் சேட்டோட கொலை நடந்திருக்கு. இப்ப அதே மாதிரி டாக்டர் ராஜாவோட கொலை நடந்திருக்கு. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். டேக் நெசசரி ஆக்ஷன். குடும்பங்கள் காக்க வாழ்ந்து வந்தான் எங்கள் தங்க ராஜா, அவன் என்றும் மனக்கும் ராஜா. கோடியில் ஒருவன் பிறந்து வந்தான், பல குடும்பங்கள் காக்க வாழ்ந்து வந்தான் எங்கள் தங்க ராஜா, அவன் என்றும் Thank you.
உண்டு கோடியில் ஒருவன் பிறந்து வந்தான் பல குடும்பங்கள் காத்த வாழ்ந்து வந்தான் எங்கள் தங்கராஜா அவன் என்றும் மணக்கராஜா வசந்தி என்னம்மா இது எப்படியோ வாழ போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க கடைசியில உன்னை நான் இப்படியாம்மா பார்க்கணும் என்னம்மா செய்ய கடவுள் கட்டவங்களையெல்லாம் அங்க விட்டுட்டு நல்லவங்களையா பார்த்து கூட்டிட்டு போயிடறாங்க அவருக்கு ஏன்பா இந்த முடிவு வரணும் அவர் யாருக்குமே துரோகம் செஞ்சதில்லையே எனக்கு செஞ்சிட்டானேம்மா ஆமாமா அவனே நம்பி இருந்த என் மகனை இப்படி தனிமரமா தவிக்க விட்டுட்டு அவ மட்டும் நிம்மதியா போயிட்டானேம்மா சரிம்மா பா வீட்டுக்கு போலாம் இல்லப்பா அந்த தெய்வம் குடியிருந்த கோயில விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிற அந்த புனிதமான சேவைக்கு என்ன அர்ப்பணிக்கிறதா நான் முடிவு செஞ்சுட்டேன்ப்பா நீ இங்க போயிட்டு வா வசந்தி இதுதான் முடிவாமா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனிமே எனக்கு என்னப்பா இருக்கு அப்போ நீ வரமாட்டியா வர முடியாதுப்பா ஓகே நான் போறேன் இவர்தான் உங்க அப்பாவா ஆமா டாக்டர் ராஜாவை கொன்னது யாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது என்ன சொல்றீங்க அது வேற யாரும் இல்ல உங்க அப்பா தான் உங்க அப்பாவா தாதா சத்தியமா சொல்றேன் நம்ம தெய்வத்தை கொண்டது அந்த பைரவன் தான் அவையப்பா நம்ம ராஜாவை கொண்டுடும் அந்த பட்டாக்கத்தி பயலுக்கு காரணம் காரியமே தேவையில்லை படம்னு சொன்னா போதும் எவரை வேணா கொண்டுடுவான் கழுத்து அறுத்துருவான் அந்த பாவியை சும்மா விடக்கூடாது வாங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாம் வாங்க நீ வசமா மாட்டிச்சு பையா வேதாச்சலம் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ கொலையும் செய்ய சொல்லிட்டு துக்கம் வேற விசாரிச்சுட்டு வருகிற சரியான ஐடியா நான் ஒண்ணு காரணம் இல்லாம அங்க போல காரணம் இல்லாம நீ எதையுமே செய்ய மாட்டியே எங்க எனக்கு சேர வேண்டியது எவ்வளவு வேணும் கேளு பேச்ச மாத்திரிய பேச்ச மாத்திரியே என்ன வேணும்னு கேளு சரி இப்போ உனக்கு என்ன வேணும் எனக்கு உன் பொண்ணு வேணும் நான் என்ன மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா கேட்கிறேன் டேவிட் சும்மா ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே ஜாலியா என்ன வேண்ட அவனுக்கு என் மேல கை வச்சவன் அவன் உயிரோட இருந்தது இல்ல உன் மகளுக்காக உன்னை சும்மா விடுறேன் மறுபடியும் மகளை பத்தி ஏதாவது பேசினேன் பொல்லாதவனாயிடுவேன் மரியாதையா நான் கேட்டபடி உன் பொண்ணை எனக்கு கொடுக்கல நானே அவளை உனக்கு நான் தேவை எனக்கு உன் மக தேவை நல்லா யோசனை பண்ணி சீக்கிரம் டெலிபோன் பண்ணு இல்ல போன் பண்ணணுமா பண்றேண்டா பண்ண
என்னெல்லாம் பேசாம இருக்கீங்க? கேக்குறது பதில் சொல்லுங்க. ராஜாவை கொலை செஞ்சது நீங்க தானே? நான் சத்தியமா சொல்றேன், அந்த அக்கிரமத்தை செஞ்சவன் நான் இல்ல, ராஜாவை கொலை பண்ணினது பைரவ். பைரவனா? உங்க அப்பா நான் அம்பா மாறினது தப்பா? டாக்டர் ராஜாவை தீத்து கட்டினா அதுக்கு பரிசா ஒண்ணு எனக்கு கொடுக்கறதா உங்க அப்பா சொன்னா, அதனாலதான் அவனை அப்பா. இல்லம்மா இவ சொல்லாத நம்பாதே, பொய் சொல்றான். யோகியா கொய்யிலேயே பிறந்து புரட்டிலேயே வளர்ந்து மோசம் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீயா என்ன பார்த்து சொல்ற? ஆமா நீ என்ன அடி சொல்ற என் புல்புல்? இன்ன பாரு. ஐயோ பையா, சபாஷ், நல்ல நேரத்துல தான் நீ வந்த, இங்க நடக்க போறத பாரு. இல்ல நல்லவனு நினைச்சேன், நீ இவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா? நரகத்துல தவிச்சுக்கிட்டு இருந்த எத்தனையோ பெண்களுக்கு வாழ்வு கொடுத்து நீ இந்த அநியாயத்தை செய்யலாமா? உன்ன நரகத்துல தள்ளி விட்டவனுடைய மகளுக்காக நீ பறிஞ்சு பேச வரலாமா? விலகி நின்று வேடிக்கை பார். இரவா என்ன ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துற? உனக்கு கூட கண்ணீர் வருதா? கன்னி பெண்களுடைய கற்ப சூறையாடி அவங்க வடிச்ச கண்ணீர் குளத்திலேயே நீந்தினவராச்ச நீ, உனக்கு எப்படா கண்ணீர் வந்து? இந்த மாதிரி எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை பாழாக்கியிருப்பேன். அவங்கள பெத்தாய் எப்ப அண்ணன் தம்பி மனசெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும்? அதே மாதிரி நீ துடிக்க வேண்டாம். உன்னால கெடுக்கப்பட்ட ஒரு பெண் உன் மகளுடைய மரணத்தை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையே கொடுக்கிறேங்கிறான், உனக்கு வெக்கமா இல்ல? கட்ட விட்டு விடுறேன், அந்த பொண்ணு காலில் விட்டு மன்னிப்பு. கடவுள் கூட இவனை மன்னிக்க மாட்டார். இவனை அணுமணுவா சித்திரவதை செய்யணும். என் தம்பி ராஜாவோட ரத்தத்தை பார்த்த கண்ணாரு இவன் ரத்தத்தை பார்த்தாத்தே வர குடுத்துதான் போஸ்ட் பண்ண வேண்டியதான். அவன் அரெஸ்ட் பண்றான் குற்றம் செய்த. என்னடா என்ன தைரியம் உனக்கு? நீ செஞ்சது ஒன்னா ரெண்டா? மோகன்லால் சேட் கொலை பண்ணின மோகன்லால் சேட், மோகன்லால் சேட், மோகன்லால் சேட். இவர்தான் இவர்தான் இங்க இருக்காரு இன்ஸ்பெக்டர். இதோ மோகன்லால் சேட், இவரை நான் கொலை செய்துட்டதா இவன் சொல்றான். சேட் நீ இன்னும் உயிரோடவா இருக்க? வேதாச்சல் நீ பத்மா நம்மளை மோசம் செய்தது இல்லாம நம்மளை கொலை செய்ய சொன்னேன். நல்ல வேளை பைரம் வந்து நம்ம உயிர் காப்பாத்தினாங்கோ. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு என்ன படிய போல பாக்குறாங்க. டாக்டர் ராஜாவை கொன்னது இவன் தான். டேய் வராசலம், நான் கொன்னது டாக்டர் ராஜாவே இல்லடா, உன் அகம்பாவத்தை உன் மனசுக்குள்ள இருக்கிற அரக்கத்தனத்தை. டாக்டர் ராஜா சாகலே, இந்த உயிரோட தான் இருக்காரு. என்ன என் தம்பி உயிரோட இருக்காரா? எங்க இருக்காரு சொல்லுப்பா. ஏ ராஜா எங்க பார்க்கறா? மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்களை தப்பா நினைச்சு நான் தான் போலீஸ் கூட்டியாந்துட்டேன். எங்க டாக்டர் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? டாக்டர் ராஜா
ராஜா. எஸ் ராஜா. ராஜா ராஜா. அக்கா, நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சு, நீ யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த பாவி உனக்கு செய்த அக்கிரமத்துக்கெல்லாம் பழிவாங்கத்தான் உங்ககிட்டயே நான் பைரவனா நடிச்சேன். சாரி இன்ஸ்பெக்டர், சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டேன். உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக என்னை மன்னிச்சிருக்கு. பிளீஸ் பிரகாசனம், இனிமே நீ தப்ப முடியாது. உன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது உண்மை பேசு. எங்க அண்ணன் ராமு எங்க? ராஜா என்ன மன்னிச்சு. சீதாவான கடத்திட்டு போறப்போ உங்க அண்ணன் ராமு பின்னாலே வந்து காரை ஏறிக்கிட்டான். போலீஸை கண்டது சத்தம் போட்டான். நான் வாய பொத்தினேன், மூச்சு தளறி அவன் அங்கேயே செத்து போயிட்டான். அடுக்கடுக்கா எவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சிருக்கேன். அமைதியா, நாங்க உங்களை பிடிக்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனா நீங்க உண்மையான குற்றவாளியை காட்டி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வசந்தி என்ன மன்னிச்சிடும். அக்கா எங்க போறே? ராஜா, நான் என்னைக்கோ செத்து போயிருக்க வேண்டியவன். உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையில தான் உயிரோடு இருந்தேன். பார்த்துட்டேன், இனிமே நான் எதுக்காக இருக்கணும்? அக்கா உன் மேல எந்த தப்பும் இல்லை. இந்த நாட்டுல உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த சமுதாயம் தான். ஆமா சீதா, நடந்ததெல்லாம் ஒரு பயங்கர கனவா நினைச்சு மறந்து இனிமே நடக்க போறது நன்மையா இருக்கட்டும். உரிமைக்கும் பிறந்தது.